வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்கள் கூட சொல்லிவிட்டு செல்வதுண்டு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் கூட முறைப்படி கடிதம் வழங்கிவிட்டு பணியில் இருந்து விலகுவதுண்டு. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை ட்விட்டர் தான் கடிதம் போல. பாஜகவில் ஆர்வமாக சேர்ந்த பலரும் தற்போது அண்ணாமலை செயல்பாடுகளால் விரக்தி அடைந்து தலைதெறித்து ஓடுகிறார்களா? தமிழக பாஜகவில் முக்கிய அங்கம் வகித்து அதிரடியாக விலகிய நடிகை காயத்ரி சமீப காலமாக அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான புகார்கள் முன்வைத்த நிலையில் அதே வழிமுறையை பலரும் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். பாஜக மாநில தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு தலைவராக செயலாற்றி வந்த சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து விலகி எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இணைந்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட நிர்மல்குமார் மனநலம் குன்றிய மனிதரை போல அண்ணாமலை செயல்படுவதாக பதிவிட்டுள்ளார். சொந்த கட்சி நிர்வாகிகளையே வேவு பார்த்து ஆனந்தமடையும் அல்பத்தனம் உள்ளவர் என்றும் தான் தோன்றி செயல்படுபவர் என்றும் கூறியவர் திமுகவில் உள்ள ஒரு அமைச்சரோடு அண்ணாமலை பேரம் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அண்ணாமலையை 420 மலையாக சித்தரித்த நிலையில் நிர்மல்குமாருக்கு அடுத்தபடியாக மற்றொருவரும் விலகியுள்ளார். பாஜகவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு செயலாளர் திலீப் கண்ணனும் பாஜகவிலிருந்து விலகி அதே பாணியை கையாண்டிருக்கிறார். இந்த வாரும் சுவர் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகிறதோ என குறிப்பிட்டு தொடங்கிய திலீப் கண்ணன் சரமாரி கருத்துக்களை வசை மாறி பொழிந்து வருகிறார். 500 தலைவர்களை உருவாக்குவேன் என சொல்லி பதவியேற்றவர் இதுவரை எவரையும் வளர விடாமல் தடுப்பதாகவும் தான் மட்டுமே தொலைக்காட்சி பேட்டிகளில் நற்பெயர் வாங்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களை துளியும் மதிக்காமலும் மாவட்ட மாநில நிர்வாகிகளை அறைக்குள் அழைத்து வைத்துக் கொண்டு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதாகவும் அணுகுண்டை வீசியுள்ளார். பாஜகவில் தனக்கென தனி கும்பல் வைத்துக் கொண்டு தன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை போட்டுக் கொடுப்பதற்கு தனியாக சம்பளம் வைத்து செயல்படுவதாக பாஜகவினர் அலறி வருகின்றனர்.